அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திருமதி எஸ் ரங்கநாயகி அவர்கள் எழுதிய வரதட்சணை வாங்குவேன் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதையில நரசிம்மன் அபிராமின்னு ஒரு தம்பதி வராங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்காங்க. 3 பெண் பிள்ளைகளுக்கும் வரதட்சணை கொடுக்காம நரசிம்மன் திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. மகனுடைய திருமணத்துல மட்டும் வரதட்சணை பெண் வீட்டில இருந்து வாங்கணும்னு சொல்றாரு. அவருடைய மனைவியும் மகனும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் நரசிம்மன் பிடிவாதமா இருக்காரு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். நரசிம்மனும் அவருடைய மனைவி அபிராமியும் தங்களுடைய மகன் ரமேஷோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. நமக்கு என்ன பணம் இல்லையா, வசதி இல்லையா? எதுக்காக இப்ப பொண்ணோட அப்பா கிட்ட போய் பணம் கேட்கணும்? நாம நம்ம 3 பொண்ணுகளுக்கும் வரதட்சணை கொடுக்காம தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நம்ம 3வது பொண்ணு மஞ்சுவுக்கு இந்த வரதட்சணையால கல்யாணம் தடப்பட்டு போனப்ப கூட நீங்க பேப்பர்ல, ஆமா பேப்பர்ல, மேட்ரிமோனியல்ல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வரதட்சணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தேன். நான் சொல்லி இருந்த மாதிரியே வரன் கிடைச்சதா இல்லையா? இந்த நரசிம்மன் கிட்ட யாராவது வாலாட்ட முடியுமா? நம்ம பொண்ணு மஞ்சு இப்ப நல்லா தானே இருக்கா? நரசிம்மன் தன்னுடைய மனைவி கிட்ட சந்தோஷமா சொன்னாரு. ஆமா, பொண்ணுங்களுக்கு வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு பிடிவாதமா சொன்னீங்க. ஆனா அதே லட்சியத்தை புள்ளையோட கல்யாணத்திலையும் காட்ட வேண்டாமா அப்படின்னு அபிராமி தொடர்ந்தா. இப்பவும் அதே லட்சியத்தை தான் கடைபிடிக்க போறேன், இல்லன்னு யார் சொன்னா? நரசிம்மன் கோபத்தோட கேட்டாரு. அந்த பொண்ணு கமலாவோட அப்பா நீலமேகத்துக்கிட்ட 4000 ரூபாய் ரொக்கமா வேணும்னு கேட்டீங்களே, அது வரதட்சணை இல்லையா? அதுக்கு வேற என்ன பேரா அப்படின்னு கேட்டா அபிராமி. பைத்தியமே, வரதட்சணைன்னு சொன்ன அந்த வாயை முதல்ல கழுவிட்டு வா. ஓஹோ, அப்படியா? அப்ப அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கீங்க நீங்க? திரும்பவும் கேட்டா அபிராமி. இங்க பாரு அபிராமி, நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ சீர்வரிசையா பாத்திரம் நகைன்னு நிறைய கொடுத்தோம், அது உனக்கு நினைவு இருக்கா? நல்லா நினைவு இருக்கு. அதுக்கு என்னவா இப்போ? இப்போ நம்ம புள்ள ரமேஷோட கல்யாணத்துல பொண்ணு வீட்டார்கிட்ட சீர்வகையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சீர்வரிசைக்கு ஈடாத்தான் 4000 ரூபாய் வரதட்சணை கேக்குறீங்களா? அசட்டு அபிராமி, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத. இந்த வரதட்சணைங்கிற பேரை 100 தடவை சொன்ன நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். அம்மாவும் அப்பாவும் இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ மகன் ரமேஷ் அங்க வந்தான். என்னடா ரமேஷ், உனக்கு ஆபீஸ்ல எப்பல இருந்து எப்ப வரைக்கும் லீவ் வேணும்? நரசிம்மன் மகனை பார்த்து கேட்டாரு. அவனை என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க தானே கம்பெனி முதலாளி, உங்ககிட்டயே அவனை வேலைக்கு வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவனுக்கு லீவ் வேணும்னா அதையும் நீங்க தானே கொடுக்கணும் அபிராமி சொன்னான். அதை கேட்ட நரசிம்மன் சிரிச்சுக்கிட்டாரு. என்னடா மகனே, கல்யாணத்துக்கு 1 வாரம் லீவ் போதுமா? ஏற்கனவே நீயும் அந்த பொண்ணும் நல்லா பேசி பழகிட்டீங்க, அதனால லீவ் அதிகம் தேவையிருக்காது. பேரளவுக்கு பந்தல் போட்டு கல்யாணம் மட்டும்தான் பண்ணணும். மனசளவுல நீங்க எப்பவோ கணவன் மனைவி ஆயாச்சு அப்படித்தானே? சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு நரசிம்மன். ஆமா, புள்ளகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? அவனுக்கு கல்யாணத்துக்கு டிரெஸ் எடுக்கணும், அதுக்கு 1500 ரூபாயாவது தேவைப்படும். பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கினீங்களே, அந்த பணத்துல இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா அபிராமி. என்ன சொன்ன? அந்த பணத்துல இருந்து 1 செல்லா காசு கூட கொடுக்க மாட்டேன். அப்பா, அந்த பணத்தை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு மகன் ரமேஷ் கேட்டான். அத பத்தி உனக்கு என்ன, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு பதில் சொன்னாரு நரசிம்மன். அப்போ அந்த பணத்தை சீர்வரிசைக்கு உபயோகப்படுத்த போறீங்களா? இல்லையே, நான் அப்படி எதுவும் பேசலையே. பொண்ணோட அப்பா நீலமேகத்துக்கிட்ட சீர்வரிசை வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த பணத்துல இருந்து சீர் செய்ய போறேன்னு சொல்லலையே. உங்க பேச்சும் நீங்களும் எனக்கு ஒன்னும் புரியல. நாம நல்ல நிலையில இருக்கோம். இப்ப அந்த பொண்ணு வீட்டுல 4000 குடுன்னு கேக்குறதால நம்ம கௌரவம் தான் போக போகுது அப்படின்னு அழுத்துக்கிட்டா அபிராமி. அப்பா, எனக்கு கூட இப்படி பொண்ணு வீட்டுல பணம் வாங்குறது பிடிக்கலப்பா. நம்ம வீட்டுல அக்காவுக்கும் தங்கைகளுக்கும் நம்ம பணம் கொடுக்காம தானே திருமணம் பண்ணணும்.
அதே மாதிரி கமலாவோட அப்பாவும் சொல்லி இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? மறுத்து பேசி இருக்க மாட்டீங்க இல்லையா? மகன் சொன்னதை கேட்டு நரசிம்மனுக்கு கோபம் வரல. பொறுமையா மகனுக்கு பதில் சொன்னாரு. இங்க பாரு ரமேஷ், அந்த மாதிரி அந்த நீல மேகத்தால பதில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவரோட மானமே போயிரும், புரியுதா? அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, நீங்க நினைக்கிறது தப்பு. எல்லாம் உங்களுடைய கற்பனை. உங்க சம்பந்தம் இல்லைன்னா வேற சம்பந்தம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காதா? வேற சம்பந்தம் தாராளமா கிடைக்கலாம். ஆனா அந்த பொண்ணு அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டா. ஏன், காதலுக்காக உயிரை விட்டுருவான்னு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டா அபிராமி. காதல் மட்டும் அங்க இருந்திருந்தா உபதேசம் பண்ணியிருப்பாரு. ஆனா ரமேஷ் கமலா விஷயத்துல கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நீ வேணும்னா உன் புள்ளையே கேட்டுக்கோ. நெருங்கி பழகுனதுல அந்த பொண்ணு ஏமாந்துட்டா. உன் புள்ள சமீபத்துல பெங்களூருக்கு போனானே, உனக்கு நினைவு இருக்கா? அப்படின்னு கேட்டாரு நரசிம்மன். அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டுது. ரமேஷ், என்னடா இதெல்லாம்? இவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் உண்மையா? சொல்லுடா அப்படின்னு பதறினா. ரமேஷ் பதில் சொல்லல. தலையை குனிஞ்சபடியே அங்கிருந்து நகர்ந்துட்டான். இங்க பாரு, அவன்கிட்ட எதுவும் கேட்காத. அந்த பொண்ணே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன கைவிட்டுறாதீங்கன்னு என்கிட்ட கெஞ்சினா. காதல் அவ்வளவு தூரம் கணிஞ்சிருக்கு. அவகிட்ட அப்ப நான் எதுவும் முடிவா சொல்லல. மறுநாள் தான் உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ அப்படி பணம் வாங்குறதுக்கு தானே வழி செய்யறதாவும் சொல்லியிருக்கா. அப்பா கிட்ட இருந்து இத மாதிரி யாராவது நிறைய பணத்தை கறக்கணும்னு அவளே சொன்னான். போதுமா? அவங்க வீட்டுல அஞ்சு பொண்ணுகள்ல இவதான் கடைசி பொண்ணு. மற்ற பெண்களுக்கெல்லாம் வரதட்சணை கொடுக்காம தான் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. தன்னுடைய கௌரவத்தை வெளிப்படுத்துற மாதிரி கல்யாணத்தை மட்டும் ஆடம்பரமா பண்ணி முடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் இந்த 4000 கேக்குறது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு வரப்போறது ஒரு தங்கமான பொண்ணு. ஆனா நம்ம புள்ள அயோக்கிய புள்ள. நமக்கு வரப்போறது ஒரு அயோக்கிய சம்பந்தி, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு நரசிம்மன். தன்னுடைய புள்ள தங்கமான புள்ளன்னு தனக்கு தானே மெச்சுக்கிட்டு இருந்த அபிராமி கணவர் சொன்ன செய்தியை கேட்டு மனம் இடிஞ்சு போயிட்டா. கமலாவும் ரமேஷும் ஒரே கல்லூரியில படிச்சவங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறது உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆழமான பழக்கம் இல்லாட்டாலும் ரமேஷோட தந்தை நரசிம்மனும் கமலாவோட தந்தை நீல மேகமும் ஒருவரை ஒருவர் தெரிஞ்சவங்க தான். ரமேஷ் கமலாவோட நெருக்கம் காதலா மலர்ந்திருக்கு அப்படிங்கறது பெற்றோர்களுடைய காதுகள்ல விழுந்தது. முதல்ல சம்மதம் கொடுக்க விரும்பாத நரசிம்மன் பிறகு அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. நீல மேகம் தன்னுடைய மகளுடைய திருமண விஷயமா பேச வந்தப்போ நரசிம்மன் அப்பதான் தன்னுடைய நண்பர் பரசுவோட வீட்டுல இருந்து திரும்பி வந்திருந்தாரு. எடுத்த எடுப்புலயே நரசிம்மன் இந்த திருமணத்துல பெற்றோர்களுடைய விருப்பம் முக்கியம் அப்படின்னு நினைச்சா என்னுடைய பதில் உங்களுக்கு சாதகமா இருக்காது. ஆனா நம்முடைய குழந்தைகளோட வாழ்நாள பத்தின விஷயம் இது. வடபழனியில இருந்து நான் இப்பதான் திரும்பி வந்திருக்கேன். கமலாவும் ஏற்கனவே என்ன பார்த்து பேசியிருக்கா. அதனாலதான் இந்த திருமணத்துக்கு நான் சம்மதம் கொடுத்திருக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க சீர்வரிசைகள் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா என் கையில ரொக்கமா 4000 தந்துடணும். நீல மேகம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்துகிட்டு இப்படி வரதட்சணைன்னு கேக்குறீங்களே அப்படின்னு இழுத்தாரு. நிறுத்துங்க, இது வரதட்சணை இல்ல. சீர் கொடுக்கறதையெல்லாம் அன்பளிப்புன்னு தானே சொல்றோம். அதே மாதிரி இதுவும் அன்பளிப்பு தான். இருக்கட்டும், ஆனா நான் என் மற்ற பெண்களுக்கு நான் பணம் கொடுக்கலையே, இவளுக்கு மட்டும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டாரு கமலாவோட தந்தை நீலமேகம். உங்களோட மற்ற சம்பந்திகளுக்கு உங்களை பத்தி தெரியாது, ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாரு நீலமேகம். நம்ம தெரிஞ்சவங்க தானே, தெரிஞ்சவங்க கிட்ட இப்படி நீங்க பணம் கேட்கலாமா? அது மட்டும் இல்ல, நான் இன்னையில இருந்து ரிட்டையர் ஆக போறேன். அதனாலதான் நான் இப்பவே பணம் கேக்குறேன் மிஸ்டர் நீலமேகம் அப்படின்னு சொன்னாரு நரசிம்மன். ஏன், ரிட்டையர் ஆன பிறகு பணம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எக்காரணம் கொண்டும் மாப்பிள்ள வீட்டாருக்கு கையில பணம் கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னாரு நீலமேகம். எனக்கும் லட்சியம் உண்டு சார், வரதட்சணை வாங்க கூடாது. ஆனா இது வரதட்சணை இல்லைன்னு தான் நான் சொல்றேனே. இந்த பணத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த சம்பந்தத்துக்கு என்னுடைய சம்மதம் கிடைக்காது. பொண்ணும் பையனும் காதலிக்கிறாங்கிறதுக்காக என்னுடைய விருப்பத்தை மீறி இந்த திருமணத்தை நீங்க நடத்தினா ரமேஷுக்கு இந்த வீட்டு உறவு மட்டும் இல்ல,
என்னோட சொத்துல இருந்து அவனுக்கு எந்த பங்கும் கிடைக்காது. காலம் முழுக்க அவனுக்கு நீங்க தான் சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். அவனும் உங்க வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொன்னாரு நரசிம்மன். நீலமேகம் பதில் எதுவும் சொல்லாமலே வீட்டுக்கு திரும்பிட்டாரு. ரெண்டு நாட்கள் கழிச்சு கையில 4000 ரூபாய் பணம் தர்றதா அவர்கிட்ட இருந்து செய்தி வந்தது. நடந்த விஷயங்கள் எல்லாமே மாப்பிள்ளையோட அம்மா அபிராமிக்கு நல்லாவே தெரியும். கையில 4000 ரொக்கமா வாங்கின பிறகுதான் நரசிம்மன் கல்யாண பத்திரிகை அச்சிடவே கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடு நிறைஞ்சிருச்சு. 3 பெண்களும் பம்பாய், டில்லி, கல்கத்தால இருந்து வந்துட்டாங்க. வந்தது வராததுமா கடைசி பொண்ணு மஞ்சு கேட்டா, என்னம்மா இது, அப்பா அண்ணாவோட கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கிட்டாராமே அப்படின்னு கேட்டா. வரதட்சணைன்னு சொல்லாத, அப்பா கேட்டாருன்னா அவருக்கு கோபம் வந்துரும் அப்படின்னு ரமேஷ் பதில் சொன்னான். மகன் சொன்னதை கேட்டு அபிராமிக்கு வேதனையா இருந்தது. மகனை ஒரு தடவை பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. மகன் செய்த தவற விட அவங்க அப்பா செய்த தவறு ஒன்னும் பெருசு இல்லைன்னு அவன் நினைச்சா. மகன் செய்த தவற அப்பா வெளிப்படையா சொல்லாததால அது யாருக்கும் தெரியாததா இருந்தது. ஆனா அப்பா பணம் வாங்கின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதால எல்லார் மனசுலயும் அது ஒரு உறுத்தலா இருந்தது. அன்னைக்குதான் முகூர்த்த நாள். கல்யாணம் ரொம்ப விமரிசையா நடந்தது. மகனோட திருமணத்துக்காக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நரசிம்மன் புத்தாடைகள் வாங்கி கொடுத்தாரு, அன்னதானமும் செய்தாரு. அதையெல்லாம் பார்த்து நீலமேகம் உரிமிக்கிட்டு இருந்தாரு. தன்னோட பிசினஸ் வளர்க்கறதுக்காக இப்படியெல்லாம் ஷோ பண்ணிக்கிறாரு, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தானம் தர்மம் எல்லாம் பண்றாரு, ஆனா எனக்கு ஒரு வேஷ்டி கூட கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கினாரு. அவரோட மக கமலா என்னன்னா, தன்னை விட அவ மாமனார்கிட்ட நெருங்கி பழகி அவர் சொன்னபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. அது வேற நீலமேகத்தோட கோபத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தது. முகூர்த்தம் முடிஞ்ச மறுநாள் நரசிம்மன் தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் நீலமேகத்துக்கிட்டையும் சொன்னாரு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப வடபழனி கோயிலுக்கு போய் முருகனை தரிசிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய மருமகளை தனியா கூப்பிட்டு, நாம வடபழனி கோயிலுக்கு மட்டும் போகலம்மா, அதுக்கு பக்கத்திலேயே என் நண்பர் பரசுவோட வீடு இருக்கு, அங்கேயே நாம போக போறோம். அவரு பரம ஏழைங்கிறதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு வராம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. என்னமாமா இப்படி சொல்றீங்க, ஏழையா இருந்தாலும் அவர் ரொம்ப தங்கமானவராச்சே, நேத்து கல்யாணத்துல கூட கவனிச்சேன், அவரு 5 நிமிஷம் இருந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னா கமலா. கோயிலுக்கு போய் தரிசனத்தை முடிச்சுட்டு எல்லாரும் பரசுவோட வீட்டுக்கு போனாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்ததும் பரசுவுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது. பெண்ணோட அப்பா நீலமேகத்தை பார்த்ததும் அவருடைய முகத்துல ஒரு வெறுப்பு தோன்றி மறைஞ்சத நரசிம்மன் நல்லாவே கவனிச்சாரு. நீலமேகத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல. என்ன பரசு, உன் மகன் பேங்க் வேலையில சேர்ந்துட்டானா அப்படின்னு நரசிம்மன் கேட்டாரு. சேர்ந்துட்டான்பா அப்படின்னு சொன்னாரு பரசுராமன். ஆமா, உங்க பொண்ணு கற்பகத்தோட கல்யாணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு நரசிம்மன். பரசு நீலமேகத்தை பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. பிறகு மெல்ல சொன்னாரு, நான் தான் சொன்னேனே, பொண்ணோட கல்யாணம் பணத்தட்டுப்பாட்டால நின்னு போயிருக்கு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க 6 மாசம் காத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வரதட்சணை கூட கேட்கல, ஆனா கல்யாண செலவுக்கு தான் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாரு பரசு. நரசிம்மன் தன்னுடைய கைப்பைய திறந்தாரு. 4000 ரூபாய் நோட்டு கற்றைகளை உள்ள இருந்து எடுத்தாரு. பரசு, நீங்க பொண்ணு கல்யாணத்துக்காக 4000 ரூபாய் வச்சிருந்தீங்க. அதே சமயத்துல உங்க புள்ளையும் பேங்க்ல வேலை தேடிக்கிட்டு இருந்தான். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமான அதே சமயத்திலேயே பையனுக்கு பேங்க் வேலையும் வந்தது. அவன் பேங்க் பரீட்சையும் இன்டர்வியூவும் நல்லாவே செய்திருந்தான். ஆனா அங்க நீலமேகங்கிறவரு அந்த வேலைக்கு ஆர்டர் அனுப்பணும்னா 4000 பணம் வேணும்னு லஞ்சம் கேட்டாரு. பொண்ணோட கல்யாணத்தை விட புள்ளையோட வேலை முக்கியம்னு நினைச்சு பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை லஞ்சமா கொடுத்தீங்க. புள்ளைக்கு வேலை இன்னைக்கு கிடைச்சிருச்சு, ஆனா பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருச்சு. இந்த விஷயத்தையெல்லாம் நீலமேகம் எனக்கு சம்பந்தியா வரப்போறாருன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதனாலதான் என் புள்ள கல்யாணத்தை காரணமா வச்சு நான் ஒரு தந்திரம் பண்ணினேன். நீலமேகத்துக்கிட்ட இருந்து 4000 பணத்தை ரொக்கமா கேட்டு வாங்கினேன். அந்த பணத்தை இப்ப உங்ககிட்ட கொடுக்கறேன். இப்போ நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீலமேகமும் இப்ப வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாரு. அவரால இனிமே லஞ்சம் எல்லாம் வாங்க முடியாது, வாலும் ஆட்ட முடியாது. அதனால
அவரால உங்க பிள்ளையோட வேலைக்கு எந்த தொந்தரவும் வராது. பயப்படாம நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி 4000 ரூபாய தன் நண்பர் பரசுவோட கைகள்ல கொடுத்தாரு நரசிம்மன். சுத்தி இருந்த அத்தனை பேருடைய கண்கள்லயும் மகிழ்ச்சி. நீலமேகம் மட்டும் தலையை குனிஞ்சபடியே வாசல் பக்கம் நகர்ந்து போயிட்டாரு. நரசிம்மன் தன்னுடைய மனைவி அபிராமியையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னாரு, இனிமேலாவது நான் வாங்கின பணத்தை வரதட்சணைன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு. கமலாங்கிற அந்த நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததாலதான் இவ்வளவு சாத்தியமாச்சு. அவளுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்லைன்னா இந்த பணத்தை நான் நீலமேகத்துக்கிட்ட இருந்து வாங்கி இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு நரசிம்மன். தன்னுடைய மருமகள் கமலாவை தோளோடு அணைச்சுக்கிட்டா மாமியார் அபிராமி. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.